Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான 5 rupees மேகியை வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சைனீஸ் மேகி செய்ய போறோம். ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் நான் ஒரு மேகி பாக்கெட் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஒரு pan வெச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பல்ல பூண்டு வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கறேன். வறுத்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 கேரட் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நான் கோஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். 1-2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வதங்கி வந்ததும் மேகியில் கொடுத்துருக்குற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சேர்த்தாச்சு ஃபுல்லாக. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சில்லி மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு pan வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசம் நல்லா போகணும், அப்போ வரையும் வதக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நான் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 3 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நூடுல் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் இப்படி வரணும். அவ்வளோதான், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், 10 மினிட்ஸில் 5 ருபீஸ் நூடுல்ஸ் பேக்கெட் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு